சிறுகதை என்பதற்கு விளக்கம் என்ன சொல்வது என்றால், சிறுகதையை பற்றி மாறுபட்ட விளக்கங்கள், ஒன்றுக்கொன்று முரண்பட்ட விளக்கங்கள் கூட வந்து கொண்டிருக்கிறது. அளவிலே சிறியது சிறுகதை. ஆகா, எவ்வளவு அழகானவர்கள். அளவிலே சிறியது சிறுகதை, நடப்பியலை சொன்னால் அது சிறுகதை. ஒரே அமர்வில் டு பி ரீட் இன் ஒன் சிட்டிங், அவ்வளவுதான் ஒரு விளக்கம், அது ஒரு சிறுகதை. குதிரை பந்தயம் போல் தொடக்கம் முதல் இறுதி வரை ஒரே ஓட்டமாக விறுவிறுப்பாக ஓடுவது சிறுகதை. தொடக்கம், வளர்ச்சி, முடிவு என்கின்ற நிலை இருந்தால் அது சிறுகதை. ஏதாவது ஒரு மனப்போராட்டம் இருக்கணும், அதுதான் சிறுகதை. இப்படி எல்லாரும் சொன்னாலும் ஒரு ட்விஸ்ட் அது இருப்பதுதான் சிறுகதை என்று எல்லாரும் ஒத்துக்கொடுக்கிறார்கள். ஒரு காக்கா ஒரு வடைய பாட்டிக்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு போய் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பிட முயற்சி செய்யுது. அங்க வந்து ஒரு நரி, அழகான காக்காவே நீ ஒரு பாட்டு பாடு, யாருக்கும் தெரியாத ஒரு கதையை சொல்றேன் என்று சொல்கிறது. உடனே அது பாட தொடங்குது. பாட தொடங்கின வடக்கீழே விழுகிறது, நரி எடுத்துக்கொண்டு ஓடுகிறது என்பது ஒரு ஒரு கதை. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தான் மதுவாக பாவித்து தன் பொல்லாசிறகினை விரித்தாடினார் போல என்று ஒரு பாடல் வரும். அதனுடைய பொருள் என்ன என்று கேட்டா, போலியான புகழ்ச்சிக்கு மயங்குகிற ஒரு தவறான நிலையை எடுத்து காட்டுகிறது. இது ஒரு ட்விஸ்ட்னு சொன்னா, இன்னொரு பக்கத்துல இப்படி இங்க நீ நல்லா அழகா பாடினிய, கொஞ்சம் பாடு அப்படின்னு அந்த காக்கா அந்த வலையை எடுத்து தன்னுடைய கால்களில இடுக்கிட்டு பாட தொடங்குது. இப்ப இந்த நரி, ஐயோ வடகடைக்கலானாலும் பரவாயில்ல, இந்த கண்ண கொடூரமான குரலை கேட்க வேண்டியாச்சேன்னு சொல்லிட்டு போடுது அப்படின்னு சொல்லும் போது ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட் அதை நம்ம பார்க்கிறோம். நான் ஒரு 14-15 வயதுல ஒரு கதை ஒண்ணு படித்தேன். அந்த கதையினுடைய பேர் எனக்கு தெரியல, ஆனா அந்த கதை எனக்கு தெளிவாக நினைவிருக்கிறது. ஒரு 7-8 பிள்ளைகளை கொண்ட அம்மா அப்பா, ஒரு கஷ்ட ஜீவனம் நடத்துகிற ஒரு குடும்பம். அதுல அந்த அப்பா எப்போதும் கடுகடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு இருப்பார். இந்த அம்மா அந்த கஷ்ட ஜீவனம் நடத்துறவங்க அவர் வரும்பொழுதெல்லாம் இங்கே ஏதாவது சாப்பிட வரும்போது ஏதாவது ஒரு நல்லதை வச்சு அவருக்கு கொடுக்கறது, ஒரு நெய்யை எடுத்து போட்டு அவருக்கு சாப்பிட கொடுக்கறது இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் ரொம்ப மோசமான, 2 ரூபாய் எடுத்து வைப்பாரு அப்படியே பிடிச்சி தருவார், இந்த நெய்யை திருட்டு போகும் ஆத்திரம். ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறமா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி போனதுக்கு பிறகு ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு வருது. அந்த பிள்ளை வந்து சொல்லுது, எவ்வளவு நாளுமா இந்த மனுஷன் திறந்து கொடுத்த நடத்துறேன், போதும்மா நாங்கெல்லாம் நல்ல இடத்துல காக்கப்பட்டு போயிட்டோம், எங்க கூட வந்து இருமா அப்படின்னு சொல்லுது. இது வரைக்கும் அது ஒரு கதை. அதுக்கப்புறம் தான் அந்த ட்விஸ்ட். அப்ப சொல்லுது இந்த அம்மா, அடி போடி நீ நல்ல இடத்துல காக்கப்பட்டு நல்லா இருக்கங்கிறது எனக்கு சந்தோஷம், ஆனா உங்க அப்பாவை அப்படி சொல்லாத, என் புருஷன் அப்படி சொல்லாத. 7-8 பிள்ளைகளை வச்சிருக்கக்கூடிய அம்மா என்னைக்கு நிம்மதியா சாப்பிட முடியும்? எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பிறகு மீதி இருந்தா தானே நான் சாப்பிடுவேன். அந்த மனுஷனுக்கு அது தெரியும்ல, அதனாலதான் நான் சாப்பிட மாட்டேங்கிறதுனால அதை சாப்பிட்டு இது யார் சாப்பிடும், நீ தான் சாப்பிடணும் போன்னு தள்ளி விட்டா நான் தான் சாப்பிடுவேன், அதுக்காக தான் அப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கதை எனக்கு அந்நியமாகப்படவில்லை, என் அப்பாவின் கதையாக தெரிந்தது. அதனால் அந்த கதை என் மனதிலே மிக ஆழமாக பதிந்திருந்தது. அந்த கதையினுடைய பெயர் கூட தெரியல. பிறகு புதுவை பித்தன் பால்வண்ணம் பிள்ளை என்ற கதையில் எழுதும் போது ட்விஸ்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஆனா கதை ஒரு நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. சிறப்பான கதையில அந்த பால்வண்ணம் பிள்ளை கதையா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி ஒருத்தர் ஒரு கஷ்ட ஜீவனம் நடத்தக்கூடியவர், 7-8 பிள்ளைகள், குடும்ப கட்டுப்பாடு பத்தி இப்ப ஒண்ணும் தெரியாத பொருள், ரொம்ப கஷ்டம் குடும்பம். ஆனா அவரும் பிடிவாத உள்ள வரும்பொழுதே வந்து அட்லாஸ் எடுத்து பாக்குறாரு, மெக்சிகோ எங்க இருக்கு, ஏன்னா இவ்வளவு வறுமை குடும்பத்துல ஆனா யாரையும் சவால் விட்டு வந்திருக்காரு, மெக்சிகோ வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா வேற மாதிரி ஆத்திரம் தாங்க முடியல. மனைவி வந்து, ஏங்க நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பால் இல்லை, ஒரு மாடை வாங்கி கட்டுவோம், உங்களே பார் உனக்கு என்ன தெரியும், என் பிள்ளைய நீத்த தண்ணி குடிச்சுட்டு வளரும் தெரியுமா அப்படி கத்துவாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா கையில இருந்த ஒரு வளையல் அடகு வச்சு ஒரு மாட்டை இங்க நீ வாங்கி கட்டுது. வந்து பார்த்தோன்னே தாங்க முடியல ஒரு ஆத்திரம், எப்படி இந்த மாடு இங்க வந்துச்சு, இன்னையிலேருந்து நான் காஃபி குடிக்க மாட்டேன், இன்னையிலேருந்து தயிர் கொடுக்க மாட்டேன், இப்படி ஒரு பிடிவா இருந்தாலும் ஒரு 10-15 நாள் ஆத்திரம் அடங்கல, நம்ம வீட்டுல நம்மள எல்லாம் ஒருத்தர் முடிவெடுக்கிறதா அப்படின்னு ஒரு ஆத்திரம். அப்புறம் கொண்டுட்டு போய் ஒரு நைட்டோட நைட்டா அவர் அழைச்சிட்டு வர்றாரு, ஒரு கோணர் அழைச்சிட்டு வந்து மாட்டை குடிச்சுட்டு அனுப்புறாரு, முதல்ல அழைச்சிட்டு எடுத்துக்கொள்ளு இங்க இங்க இருக்க கூட, எவ்வளவு நீந்த தண்ணி குடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற இந்த கதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான கதை. அந்த காலத்துல ஏன் ஓடி இருக்குன்னா, ஒவ்வொரு வீட்லயும் பால்வண்ண பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க, ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி. அதனால அந்த கதை அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அந்த கதை விமர்சையாக இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அது ஒரு உத்திமுறை கதைகளுக்கு வேண்டும்னு சொல்றாங்க. எது உத்திமுறை?
ஒரு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வானொலியில மற்றபடி பேப்பர்ல எல்லாத்துலயும் ஒரு விளம்பரம், புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா. யாராவது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்துல இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ரேடியோவில்தான் புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா, கமலஹாசன் திடீர்னு வந்து புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமான்னு போயிடுவார். இப்படி ஒரு மாதம் எந்த பேப்பர் எடுத்தாலும் இது என்னன்னே தெரியாம இப்ப சமூக ஆர்வலர்கள்லாம் இது ரொம்ப அக்கிரமமா இருக்கு, எல்லாரும் புள்ளிராஜா எய்ட்ஸ் வருமானு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அது அப்படின்னு கேட்டோடனே ஒரு மாசத்துக்கு பிறகு அங்க அந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து கொடுத்த விளம்பரமா அது. ஒரு மாசத்துக்கு பிறகுதான் விளக்கம் கொடுப்பாங்களோ, அது வரைக்கும் அதை பரப்புறதுக்காக என்ன என்ன என்னன்னு மக்களை தேட வைக்கிறாங்களோ அது ஒரு உத்தியா. ஆனா அது அந்த அளவுக்கு அந்த உத்தி முறை இருந்தது. ஆக உத்தி முறைங்கிறது ஏதோ உணர்த்துறது. இன்னைக்கு பாக்குற 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்னு ஒரு கதையை போட்டாங்கன்னா அத்தனை பேர் படிக்கிறாங்க. 18 வயசுக்காரனும் படிக்கிறான், கீழவளும் மேல உள்ளவங்க விரும்பி விரும்பி படிக்கிறான். ஆக எல்லோரும் இப்ப நான் ஒரு நேரத்து ஒரு கதையை பார்த்தேன், அவன் இதுக்கு லாயக்கு இல்லை இதுங்கிறது இப்படி இருக்கு, அவன் இதுக்கு லாயக்கு இல்லை இதுக்கு லாயக்கு இல்லைங்கிறதுனாலே ரொம்ப பேர் போய் படிக்கிறான். வேற என்னமோ இருக்குமோ, ஒரு கிடுகளுக்குள்ள உள்ள ஏதாவது இருக்கலாமோ அப்படின்னு படிக்கக்கூடியதா இருக்கு. அந்த வகையில அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு டைட்டில் வந்தா கோபுரங்கள் சாய்வதில்லை, பயணங்கள் முடிவதில்லை, இவன் தாண்டா போலீஸ், இவன் தாண்டா சிஐடி, நான் தாண்டா உன் மனைவி, இப்படி ஒரு படம். அப்புறம் சிறுத்தன் ஒரு படம், அது வந்து சிங்கம், அப்புறம் புலி, நாய், அப்புறம் நரி. இப்படி இந்த படங்கள் தலைவைப்பு தலைப்பு வைப்பது கூட ஒரு உத்தி முறையாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். நான் சில நாட்களுக்கு முன்பு சில உத்தி முறைகளை நம்ம குறிப்பு மொழி அப்படின்னு ஒரு உத்திய பல உத்தி உத்தின உடனே கிடையாது. உத்தினா என்ன, தலைப்பிடுவது ஒரு உத்தி, எழுதுவது ஒரு உத்தி, எத வேணாலும் சொல்லலாம். சிறுகதைக்கு உத்தின்னு ஒண்ணு கிடையாது. சில பேர் வந்து சொல்றாங்க நேர்கூற்று உத்தி, அயல் கூற்று உத்தி, கதை சொல்லி நேரக்டர் அவரே சொல்ற மாதிரி இருக்கிறது ஒரு உத்தி, இப்படி சொல்லிட்டே போவாங்க. ஆனா உத்திங்கிறது உணர்த்தும் முறை, அவ்வளவுதான். அது எந்த முறையில் உணர்த்தாலும் உணர்த்துகிற முறை. இப்ப நான் அந்த குறிப்பு மொழின்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன், அது ஒண்ணும் இல்ல. 16 வயதுகளில் ஒரு படம், அதுல கோமணம் கட்டிக்கிட்டு நடிப்பாரு கமலஹாசன். ஒரு இந்த பசங்கள்லாம் சேர்த்து வேலி ஓரத்து ஓனானா அடிப்பாருங்க. இவரு எங்கன்னு சொல்ற, அடிக்காதீங்களா பாவம் காது, ஏன்டா அடிக்கிறீங்க அப்படின்பாரு. இல்ல இல்ல உனக்கு ஒண்ணும் தெரியாது, ராமர் வந்து தண்ணி கட்ட போது இது ஒண்ணுக்கு போய் குடிச்சிச்சு தெரியுமா, ஆனா அணில்லாம் வந்து இளநீர் குடிச்சிச்சு, இது உனக்கு தெரியாது. அப்ப உடனே சொல்லுவாரு, சிச்சி அடிக்காதரா பாவம்டா, இனிமே ஒண்ணுக்கே இருக்காதரா அப்படின்பாரு. இவ்வளவு ஒரு பாவமான ஒரு பரிதாபத்துக்குரிய இறக்கப்பட்ட ஒரு பாத்திர படைப்பாக கமலஹாசன் படைச்சிருக்கார். அவர் கடைசி காட்சியில தன்னுடைய விருப்பத்திற்குரிய தான் நேசிக்கிற ஒரு பெண்ணை ஒரு வில்லன் தவறான நோக்கத்தோடு வல்லுறவு நோக்கத்தோடு நெருங்குகிற போது ஒரு பெரிய பாறாங்கல்ல போட்டு தலையில அடிச்சு செதைச்சு போடுற. அப்ப இந்த உத்தி என்ன கேட்டா, இன்றைக்கு இப்போது கொள்கிறான இந்த கொலையினை செய்கின்றான இவன் யார் என்று கேட்டா, அப்போ ஒரு சின்ன ஓனான அடிக்கிறது கூட தாங்கிக்கல, அவன் தான் இப்ப அப்படி கொள்றான்னு காட்டுகிற பொழுது அந்த பாத்திரத்தினுடைய வீரியம், அதாவது எந்த சூழலுக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கிறான் என்பதை உணர்த்துகிற வகையிலே அது அமைந்திருக்கும். இதுதான் நம்ம குறிப்பு மொழி. இந்த குறிப்பு மொழி எங்க இலக்கியத்திலே இருக்கும். சிலப்பதிகாரத்துல கண்ணனு கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடந்த போது அது எவ்வளவு பெரிய திருமணம், அவங்க வீட்டு நீல விதானத்து நெத்தில பந்தல் கீழ் மாசாக்கன் மாசாத்துவன் செட்டியாருக்கும் மாநாயக்கன் செட்டியாருடைய பிள்ளைகள் இருவருக்கும் வந்த கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நடந்த திருமணம் அவ்வளவு பெரிய விமரிசையான திருமணம். அப்ப இந்த திருமணத்துல வாழ்த்துகிறவர்கள் எப்படி வாழ்த்தினாங்க, எங்காவது வாழ்த்த போகும்போது நீங்க நல்லா இருங்கன்னு வாழ்த்துறது விட்டு நீங்க லாரில் அடிபடாம நல்லா இருக்கணும் உண்டா, எல்லாரும் மாதிரி வாழ்த்துறது இல்ல, உண்மையும் தானே அது, லாரில் அடிபடாம இருக்கணும். ஆனா அதை சொல்லி வாழ்த்துறாங்களா, நீங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆகாம இருங்க கஷ்டமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிலப்பதிகாரத்துல ஒரு இடத்துல இந்த குறிப்பு மொழியை உணர்த்தி இருக்கிறார். என்ன சொல்றாரு, அங்க போயிட்டு வாழ்த்துறவங்க காதலர் பிரியாமல் கபவுக்கை கபவு கவை கவை கபவுக்கை நெகிழாமல் தீவிரகனை ஏற்றி சின்மலர் கொடுதூவி என்று பாடல் போய் கொண்டிருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடாம நல்லா இருங்க. இது இன்னமும் ஒரு அன்யூஷுவலான எழுத்து. என்னன்னு கேட்டா இதுதான் குறிப்பு மொழி. பின்னாளில் நடக்க இருக்கிற ஒரு துன்பியல் சம்பவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது ஒரு குறிப்பு மொழி. இது கொஞ்சம் மேற்பட்ட ஒரு ஹையர் ஆர்டர் குறிப்பு ஒரு உத்தியாக இதனை
கையாளுகிற வகையில் பார்த்திருக்கிறோம். திரைப்படத்தை பாடலிலே கூட கண்ணதாசன் இதை பல இடங்களில் பயன்படுத்திருக்காரு. இந்த பாடல கூட ஒரு இடத்துல சிவாஜி கணேசனுடைய தங்கையா ஒரு பெண், ரொம்ப அழகான பிள்ளை, ஆனா அதுக்கு கால் நடக்க முடியாது. அந்த பிள்ளையை வர்ணிச்சுக்கிட்டு வரும்போது கண்ணழகு பார்த்தால் பொன்னெதற்கு, கையழகு பார்த்தால் பூவேதற்கு, காலழகு பார்த்தால் காலழகு பார்த்தால் தெய்வத்துக்கு, கருணி என்றொரு பேரதற்கு, முத்துநகையே உன்னை நான் அறிவேன். இது ஏன் அந்த முதல் ரெண்டு வரி இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது அடுத்து ஏதோ ஒன்று சோகமாக சொல்ல போறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். வர்ணிச்சுக்கிட்டு வரும் இந்த பொண்ணு இருக்குல்ல, இங்க இருந்தப்ப இங்க இருக்கிற ஜாமானத்துக்கு அங்க வைக்காது. இந்த பொண்ணு சாப்பிட்டதுக்கே கை கழுவுனா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தா என்ன அர்த்தம்? இப்ப வாக்கப்பட்ட இடத்துல என்ன சீரழிதோப்பா இதுதானே. ஆக குறிப்பு மொழிங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கிறோம். இது குறிப்பு மொழி வேறு குறியீடுங்கிற ஒரு உத்தியை பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னா, இந்த குறியீட்டு உத்தி மொழின்னு இப்போ ஒன்றரை பக்கத்தில் வைரவன் வந்து கதையை எழுதுங்க 300-250 ரொம்ப குறிக்க விட்டாங்க. எப்படி சூழலை கொண்டுட்டு போகிறது? அது ஒரு ஏழ்மையான குடும்பம். அப்போ அதை சொல்ல ஆரம்பிக்கணும். அதை பற்றி விவரிக்கிறதுக்கும் இடம் இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. 250-300 சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னா நைனா அப்படின்னு ஒருத்தர் தொடங்குற மாதிரி போட்டா அந்த தெரிஞ்சு போகுது. ஏதோ ஒரு கீழ்த்தட்டு எதுக்கு நைனா துட்டு கொடு நைனா அப்படின்னா, ஓ சரி சென்னை பக்கத்துல ஒரு ரிக்ஷா ஓட்டுறவராக இருப்பாரு. இது குறியீடு. திரைப்படங்கள்ல ஒரு பார்பேரியன் அது என்னது அந்த அந்த படம் என்ன சொல்லுவோம், காட்டுவாசி. காட்டுவாசியை காட்டணும்னா ஒரு தலையில எல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு இறகு வச்சுக்கிட்டு கையில ஒரு ஈட்டி வச்சுட்டு ஜிம்பா ஜிம்பா ஜிம்பாவே வை வை ஹோ. எந்த காட்டுவாசி அப்படி இருந்தான் எங்க போய் பார்த்தாங்க? ஜிம்பா ஜிம்பா ஜிம்பாவே யாரோ ஒருத்த வச்சுட்டா முன்னாடி சினிமாவில. அடுத்து சொல்றது ஈஸியா இருக்கு, அது குறியீடு ஆயிட்டு. அப்புறம் ஜிம்பர ஜிம்பாவை வந்து எப்ப ஜீராஜேந்திர வரைக்கும் எந்த தொடங்கி அது வரைக்கும் ஜிம்பர ஜிம்பா ஜிம்பாவே. ஒரு அடகு கடைக்கு போறோம், நம்மளுக்கு கொடுக்குறானு இல்லையே, நம்மளுக்கு குடிக்கிறான் இல்ல யாரு அங்க ஊர்லயே பிறந்து வளர்ந்த ஷர்ட் எதுக்கு நம்மளுக்கு குடுக்கிறான் இல்ல இல்ல அவன் நம்மளோட அழகா தமிழ் பேசுவான். ஆனா ஈஸியா போச்சு. இன்னொரு கூட என்னுடைய மாணவி கேட்டா, அது எப்படி பயப்படுற பிள்ளைங்க எல்லாம் பொண்ணுங்க இப்படி காலை இப்படி அடிச்சு இப்படி கையை வச்சு ஊடு ஒரு கத்து கத்துவாங்க? எனக்கு அது நல்ல இந்த பெய பார்த்தாலோ அல்லது கரப்பா மூச்ச பார்த்தாலோ எல்லாரும் ஒரே மாதிரி காலை வச்சு அதே மாதிரி இப்படி வச்சு அடிக்கிறாங்களே, அது என்ன யாரோ செஞ்சுட்டான் பயந்த பொருள் இப்படிதான். அடுத்தவங்களுக்கு சொல்றது ஈஸியா இருக்கு. இது குறியீட்டு முறை உத்தி என்று நம்ம சொல்லலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு உள்ளபடியே படைப்பாளி என்ன நினைத்து படைக்கிறானோ அதை படிக்கிறவன், உணர்கிறவன், வாசகன் அல்லது ரசிகன் அவன் அப்படியே உள்வாங்க வேண்டும். நான் ஒரு வேதனையான ஒரு அழக்கூடிய சோகமான சம்பவத்தை பற்றி விளக்கினேன் என்று சொன்னால் உங்கள் கன்னங்களிலிருந்து வழிகிற கண்ணில் ஒரு உப்பு படிவாளத்தை ஏற்படுத்தி விடவேன். நான் சிரிப்பாக சொன்னால் நீங்கள் சிரிக்கிற சிரிப்பில் சில்லறை சிதற வேண்டும். அப்போதான் என் உணவு உங்களிடம் பாய்ந்ததாக பொருள். டி கே எஸ் பிரதர்ஸ் அவங்களுடைய நாடகத்தில் இதை பற்றி ரொம்ப அழகாக ஒரு விளக்கமாக ஒன்று சொன்னார். ஒரு பெரியவர், ரொம்ப வசதி வாய்ப்பாக இருந்தவர், இப்போ அந்த வசதி வாய்ப்பெல்லாம் இழந்துட்டார். மனைவியும் இழந்து ஒரு சோகமான சூழ்நிலையில் ஒரு தோட்டத்தில் தேயிலை பறித்து போடுற வேலையில் இருக்கிறார். அப்படியே ஒரு தேயிலையை பறித்து பறித்து பின்னாடி போட்டுக்கிட்டு இருக்காரு. வயதானவர், அதில் ஒரு மெல்லிய பாடல் ஓடிக்கிட்டு இருக்கு நாடகத்தில். அது அங்கேருந்து கண்காணி பார்க்குறோம், குச்சி எடுத்தான், எடுத்துட்டு வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பட்டால் பட்டால் 4 அந்த கண்காணி அடித்தான். அந்த ஊர் பெரிய ஒரு கீழே உட்காந்து பார்த்தா தவிரப்படும் மேலே ஏறிட்டார். மேலே அவரே என்ன கஷ்டத்தில் இருக்காரு அவரை போய் அடிக்கிறேன்னு செருப்பு கட்டி 4 பட்டால் பட்டால்னு அவன் அடிச்சு அந்த கந்தாணியை. ஏன் அவன் அடித்தேன் சொன்னான், எத்தனையோ இடத்துல அவார்டு வாங்கியிருக்கேன், இந்த செருப்படி மாதிரி ஒரு அவார்டு எனக்கு கிடைச்சதே கிடையாது. எந்த அளவுக்கு தத்ரூபமாக என் முகத்தில் இந்த ஆத்திரத்தை கோபத்தை நான் காட்டியிருந்தேன்னா அந்த பெரியவருடைய. ஆக படைப்பாளி
யாரிடம் கொண்டு போய் சேர்க்கணுமோ உணர்வை ரீச் பண்ணிட்டா, அது வெற்றி. தோல்வி இருக்கா? இருக்கு. இரண்யகசிபு நாடகம் நடக்குது, பிரகலாதா. பிரகலாதன் நிற்கும் போது அவர் சொல்ற, இரண்யன் கேட்கிற, நீ இரண்யாய நமக சொல். அவன் சொல்ற, நாராயணன் நமக. என்ன நாராயணன் நமக? எங்க இருக்கா நாராயணன்? தூணிலும் இருப்பார், திரும்ப இந்த தூணில் இருக்கானா? இருப்பா. டமாந்து வதைச்சா உள்ளேருந்து வரும். இது வந்து நாடகத்தில் இந்த காலத்தில் ஃபேமஸாக இருக்கும். வெளியே வந்தோடனே அந்த நரசிங்கம் பயங்கரமாக காட்டும். அப்போ இந்த உடுக்க பம்பை எல்லாம் அடிப்பாங்க, அதோட சாம்பிராணியும் போடுவாங்க. இது வழக்கம் தமிழகத்தில், இன்னும் கூட இருக்கு அந்த நாடகம் போடு. அப்போ அந்த நடிகர் தன்னை மறந்து உள்ளபடியே அந்த சாம்பிராணி வாசனையிலையும் உடுக்கையினுடைய ஒளியிலையும் தன்னை அப்படியே மறந்து அந்த இரணியனை பிடிச்சி வயத்துல உண்மையாவே கீரை தொடங்க, அவரு கிளம்பி முடியாம ஓடி மக்கள் கூட்டத்துல திரும்ப விடமாட்டேன்னு சொல்லி ஓடி, அப்புறம் மக்கள் எல்லாம் பிடிச்ச அமைக்கு நாலு அரை அவருக்கு விட்டு அந்த நரசிம்மாவுக்கு உண்மையை உணர்த்துறதுக்காக, எப்பா நீ எங்க இருக்கன்னு பாரு. ஓ அப்படியா? இது தோல்வி. எழுதுகிற படைப்பாளன் தன்னை மறப்பது அல்ல, வாசகன் தன்னை மறப்பது, ரசிகன் தன்னை மறப்பது என்பதுதான் ஒரு நாடகத்துக்கு அல்லது கலைக்கு, ஒரு இலக்கியத்துக்கு, ஒரு சிறுகதைக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டா, நல்ல ஒரு எழுத்தாளனுடைய பேனா முனை குடிகிற போது ஒரு சமுதாயம் தலைநிமிர்கிறது என்று சொல்வார். அப்போது எவ்வளவு பெரிய பணி, எவ்வளவு பெரிய பணி எழுத்தாளருடைய பணி. நான் பார்த்த கவி காளிதாஸ் அந்த ஒரு பெரிய தமிழ் திரைப்படத்துல அவன் மன விரக்தி அடைந்து இறந்து போறேன் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அந்த காளிதாஸ் வருகின்ற போது அவன் வணங்குகிற அன்னை அபிராமி அந்த காளியம்மா நேராக வந்து அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வரும். அந்த பாடல்ல கண்ணதாசன் எழுத்தாளர்களுக்கு, கவிஞர்களுக்கு, படைப்பாளிகளுக்கு ஒரு செய்தியை சொன்னான். கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால், ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி வாடுமே, மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே. தெய்வமே ஒத்துக்க படைப்பாளிகளை துன்புறுத்தினா. ஏன்னா படைப்பாளன் என்பவன் மென்மையான இதயம். ஒரு கவிஞனுடைய இதயத்திலிருந்து ஊற்றெடுக்கிறது என்று சொன்னால் பொதுவாக எங்கே பீரிட்டடும் நீர், நீரூற்று என்றால் எங்க மென்மையான இடம் இருக்கிறதோ அங்கே அந்த அழுத்தத்தின் காரணமாக வெளிப்படும் என்பது அறிவியல். அந்த வகையில மிக மென்மையான இதயத்தை உடையவன் படைப்பாளர். அதனால்தான் சொன்னா, ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் சிறுவரும் கவிவாடுமே, மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே என்று ஒரு அருமையான வரியினை கொடுத்திருந்தான் கண்ணதாசன். அது மட்டுமல்ல, அந்த அந்த பாடலிலே அடுத்து சொன்னான், உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம். எனது உணர்ச்சியில் விளையாடுவது என்பதுதான் கவிஞன், கலைஞன், படைப்பாளனுடைய ஒரு பணி. அந்த உணர்ச்சியில் விளையாடும் அந்த கவிஞனை எவ்வளவு உயர்வானவன் இந்த சமுதாயத்திற்கு என்பதை எடுத்து, ஏன்னா படைப்பாளன் என்று சொல்வன் படைப்பவன் இறைவன். அப்ப அதற்கு தக்க மரியாதையுடைய பணிகளை நாம் செய்கிறோம் என்பதை எழுத்தாளர்கள் உணர வேண்டும். இந்த எழுத்தும் தெய்வம் என்று பாரதி ஒரு கவிதை எழுதியிருந்தான், எழுத்து தெய்வம். அப்ப எழுதுவதற்கு முன்பு இந்த எழுத்தால் எதனை சாதிக்க முடியும் என்ற ரெண்டு வகை இருக்கு. எழுத்தின் மூலமாக கெடுத்து குட்டிச்சுவர் செய்யவும் முடியும், எழுத்தின் மூலமாக நிமித்து நிறுத்தவும் முடியும். அந்த பணியிலே ஆற்ற வேண்டும் என்பது ஒரு கருத்து. இப்ப நம்ம ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதை உணர்த்த வேண்டும் என்று சொல்கிற போது அது ஒரு பெரியோர்களை மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கான்செப்ட். அதை எடுத்துக்கிட்டு நம்ம பண்றோம் போது அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சட்டியில கொண்டு போய் சாப்பாடை போட்டு நாய்ச்சட்டியில போட்டு வயதான அந்த தந்தைக்கு கொடுக்குறான். நமக்கு தெரிந்த கதை, அவர் இறந்து போயிட்டாரு. அந்த சட்டியை கொண்டு போய் தூக்கி எறிய போகும்போது அந்த பையன் பிடிச்சுக்கிறான், எப்பா பையன் வயசான திருமணம் அவனை கொடுக்கணும். இது ஒரு உணர்த்து முறை, இது ஒரு கதை தான். ஆனா இன்னொரு இடத்துல கொண்டு போய் அப்பா பையன் அவன் பையன் மூணு பேரும் போறாங்க. அப்பா கொண்டு போய் முதியோர் இடத்துல விடுறான். அவன் ஒரு அந்த கையெழுத்து போடுறதுக்காக ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன். கையெழுத்து போடும் போது இனிஷியலோட போடுறான், பக்கத்தில் அவளை மாவும் பிடிக்கிறான். உனக்குதான் அப்பா வேணாம் விட்டுட்டு இல்லை, என்ன இனிஷியல் தூக்கிட்டு வர்ற நிறுத்து பாக்குறான். ஓ ஒரு உணர்றேன். இன்னொரு இடத்த கொண்டு போய் விடுறான், விட்டுட்டு வெளியில வர்றான். அங்க ஒரு கிருக்கள்,
அந்த யாரோ ஒருத்தர் கறிக்கோடில் எழுதியிருக்கிறார்கள், இது ஒரு மனித காட்சி சாலை, சில நேரங்களில் விலங்குகள் அவ்வப்போது வந்து செல்கின்றன. அப்ப அவனை மாற்றக்கூடியதாக இருக்கிறது, அவனுடைய மனநிலையை மாற்றக்கூடியதாக. அப்படி எதுவாக வேண்டுமானாலும் முத்தி இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு கதையும் இது கதையல்ல, நிஜம் என்று சொல்வதில்லை. நிஜம் அல்லப்பா, இது வெறும் கதை தான் எழுதியிருக்கேன்னு சொல்ற அளவுக்கு அந்த நிலை, அந்த ஒரு யதார்த்தம் அந்த கதையில இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த மாலை நேரத்திலே உங்களை போன்ற படைப்பாளிகளிடம் பேசியது மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.